வணக்கம். என் பெயர் சக்திவேல். கத்தாலை ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியில் கணித பட்டதாரி ஆசிரியராக பணியாற்றி வருகிறேன். எங்கள் மாணவர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் வந்து கல்வி வலையொலி, கல்வி ரேடியோ அதை வந்து ஆரம்பித்தோம். ஏன் ஆரம்பித்தோம்னு சொன்னால், மாணவர்கள் வந்து ஈஸியாக வந்து அந்த பாடப்பொருளை வந்து ஈஸியாக அவன் வந்து அடையணும். அதே திரும்ப திரும்ப கேட்கணும். திரும்ப திரும்ப கேட்குறப்போ அவனுக்கு அது ஈஸியாக பதியுன்றதுனால இதை ஆரம்பித்தோம். இப்போ எங்கள் பள்ளிக்கூடத்தில் ஆரம்பித்த இந்த கல்வி வலையொலி இன்றைக்கி எல்லா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு ஆசிரியர்களின் ஒத்துழைப்போடும், அவங்களுடைய உதவியோடும், அவங்களுடைய பங்களிப்போடும் இன்றைக்கி தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் பயன்பெறக்கூடிய வகையில் இன்றைக்கி எல்லா இடத்துலையும் இது போய் சேர்ந்துருக்குது. இந்த கல்வி வலையொலியானது எல்லா மாணவர்களுக்கும் தெரியக்கூடிய வகையில், எல்லாரும் அதை பயன்படுத்தக்கூடிய வகையில் இன்றைக்கி போய் எல்லாத்தையும் சேர்ந்து சேர்ந்துருக்கு. இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறப்போ, இதில் வந்து மாணவர்களுக்கு மெயினாக பாடக்கருத்துக்கள் கொடுக்குறோம். பாடக்கருத்துக்களை பாடல் வடிவாகவும் கதை வடிவமாகவும் கொடுக்குறோம். அது இல்லாமல் நீதி கதைகளுக்கு தர்றோம், திருக்குறள் தர்றோம். அப்போ இது எல்லாமே அதுக்குள்ளே ஒன்பின் ஒன்றா அப்படியே வடிவமைச்சிருக்கு. ஒரு டைம் ஷெட்யூல் பிரகாரம் வடிவமைச்சிருக்கு. வந்து இப்போ இந்த கொரோனா காலகட்டங்களில் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது இந்த கல்வி வலையொலியானது. இது எல்லாருமே இப்போ எங்களுக்கு எங்கள் பிஇஓ வந்து ரொம்ப பாராட்டி இருக்கிறாங்க, டிஓ பாராட்டி இருக்கிறாங்க, ஏன் நிறைய பத்திரிகைகள் இது பாராட்டியிருக்கு. இந்த மாதிரி ஒரு ஆசிரியனுடைய ஒட்டுமொத்த ஒரு உழைப்பானது மாணவர்களுக்கு போய் ஈஸியாக சென்று சேர்ந்துருக்கு அப்படிங்கிறது இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா கூட சொல்லியிருக்குது. நிறையா டிவிகள் வந்து எங்கள் பள்ளிக்கூடத்தில் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. வெளிச்சம் டிவி, கல்வி தொலைக்காட்சி, இது எல்லாமே வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. மாணவர்கள்ட்டையும் அது சம்மந்தமாக ஃபீட்பேக் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த கல்வி வலையொலியானது எங்கள் மாணவர்கள் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த தமிழக மாணவர்களும் பங்கு பெறக்கூடிய வகையில், அவங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் சிறப்பாக அமைஞ்சிருக்குது. இது எல்லா மாணவர்களும் இப்போ கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்க ரைட்டு, கேட்டுக்கிட்டு இல்லாத மாணவர்களும் இதை இதில் பங்கு பெற்று அதை கேட்டு அவங்க வந்து என்ன செஞ்சுக்கணும், அதை பயன்பெறணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. அதை நிறைவேறும் அப்படின்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.